ஹாய், ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க திருவுருவச்சிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட திருவுருவச்சிலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவு மண்டபம் இருக்க இடத்துக்கு தான் நாம் போக போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. சேலத்திலிருந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ், அதுக்கப்புறம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பாரப்பட்டி அப்படிங்கிற ஊர் செல்லும் வழியில் தான் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதற்கான பாதையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்துக்கு வந்து இந்த சாலை வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல், அதாவது போகும் வழியில் பார்த்தீங்கன்னா அவரோட நினைவு மண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூலாவரி அப்படிங்கிற ஒரு ஊரை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து சுமார் ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்களை பற்றி கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கலாம். வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1937 வந்து பிறந்திருக்காரு. அவர் மறைந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2012 நவம்பர் 23 பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். நம்ம தமிழகத்தின் அரசியல்வாதி மற்றும் தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. திராவிட கொள்கையில் பற்று கொண்டவர் தாங்க வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப காலம் முதல் முக்கிய ஒரு பங்கு வகித்தவர் தாங்க வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்கள். வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்துக்கு நம்ம ரொம்ப பக்கமாகவே வந்துட்டோம்னு சொல்லலாம். இந்த ஸ்டெயிட் வழியில் தாங்க நம்ம போகணும், எங்கேயும் வளைய தேவையில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கலாம் அவரோட நினைவு மண்டபம் இருக்க இடத்துக்கு. வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களோட மகன் செலியன் அவர்களோட நினைவு மண்டபம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து உள்ள பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் மற்றும் அவர்களோட துணைவியார் அவர்களோட நினைவு மண்டபம் வந்து இருக்கு. அவ்வளோதாங்க, நாம் பாருங்கள் வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்துக்கு நாம் வந்துட்டோம். சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க, இதுதாங்க வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபம். நாம் இப்போ நினைவு மண்டபத்துக்கு வந்துட்டோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்தை உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா செலியன் அவர்களோட நினைவு மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம செலியன் அவர்களோட நினைவு மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலியன் அவர்களோட நினைவு மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ஆர் செலியன் பிகாம் எங்கள் உயிர் இங்கே உறங்குகிறது. 7/8/1960 மறைவு 21/5/2001 அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா செலியன் அவர்களோட கல்லறை தான் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களும் மற்றும் அவர்களுடைய துணைவியார் கல்லறையும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்திலே வந்து இருக்குது. அதாவது அவர்களுடைய நினைவு மண்டபத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. வெளியில் செலியன் அவர்களுடையதும் உள்ளே பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களும் மற்றும் அவரோட துணைவியார் அவர்களோட நினைவும் இடமும் ஒரே வளாகத்துக்குள்ள ஒரே நினைவு மண்டபத்துக்குள்ள 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வச்சிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்களோட நினைவு மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சேலம் மாவட்டம் பூலாவரி கிராமத்தில் 1937 ஜனவரி 26 பிறந்திருக்காரு. இவர் சேலம் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராகவும் திமுகவின் உயர்மட்ட குழுவிலும் இருந்துள்ளார். 1957 முதல் அரசியலில் இருந்த இவர் 1958 பூலாவரி பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் 1962 முதல் முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 1967 1971 என 15 ஆண்டுகளாக உறுப்பினராக செயல்பட்ட இவர் மீண்டும் 1989 நடைபெற்ற தேர்தலிலும்
1996 மற்றும் 2006 ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களிலும் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 1978 ஆண்டு முதல் 1984 ஆண்டு வரை சட்ட மேலவை உறுப்பினராகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. 3 முறை பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காருங்க. 1990 91 வரை, 96 2001 வரை, 2006 2011 வரை பார்த்தீங்கன்னா இவர் 3 ஆண்டுகளாக விவசாயத்துறை அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. வீரமாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 75 வயதான அவர் சிகிச்சை பலனின்றி 2012 நவம்பர் 23 காலமானார் வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள். இதுவே வீரபாண்டிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் கடந்து வந்த பாதை மற்றும் அவரோட நினைவு மண்டபத்தையும் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். மனமான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.